ஆப்போசிட்டில் விளையாடுற பிளேயர் எல்லாமே ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 10K சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் 3K 4K. என்னடா டாம் ரிப்ளை டு எஸ்ஆர்எம் ஹேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கு காலையில் ஃப்ரீ ஃபயர்லாம் உள்ளே லாயின் பண்ணி உள்ளே போனேன். அப்பைக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணால் ரூம் மேட்ச்சு, சரி ஓகே ரூம் மேட்ச் தானே போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா ஒரு சைடு ஆப்போசிட்டில் எஸ்ஆர்எம் ப்ரோ இருக்காரு சோலோவா, இந்த பக்கம் எல்லாம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்த்துல நானும் ஒரு ஆள். சரி ஓகே அப்படின்னு நானும் மேட்சுக்குள்ளே போனோம். சரி மேட்சுக்குள்ளே எல்லாமே வெறித்தனமாக விளாண்டாரோ, அவர் வெறித்தனமாக ஒன் டாப்பில் அடித்தாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் எப்போதும் விளாட மாதிரி தான் இன்றைக்கும் அப்படின்னு விளாண்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு சரி ஓகே நானும் காலேஜ் தான் போயிட்டு வந்து, இப்போ வந்து சாயந்தரம் எஸ்ஆர்எம் ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்னடா வீடியோ போய் அப்படின்னு போய் பார்த்தா அதில் எங்கள் வீடியோ போட்டிருக்காரு. சரி ஓகே ஓபி அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில ஒன்று சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருப்பார் நீங்களே கேளுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் கில்டில் இருக்கிற பசங்களை காமனாக யாரை வேணாலும் இன்வைட் பண்ணி கூட சொல்லுங்கள், முட்டை கேள்னு அடித்தாலும் பரவாயில்ல, எம்டனை மட்டும் எடுத்து ஆடுறேன், நோ ரூல்ஸ் மேட்ச் மாதிரியே கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆடப்பட்ட ஒரு மேட்ச் தான் இது. இதில் ஆப்போசிட்டில் விளையாண்டவங்களை நான் விட்டுத்தர சொன்னா, இல்லை இது பேசி வச்சு விளையாடப்பட்ட ஒரு கண்டென்ட்டா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வீடியோ எண்டில் அவங்களோட யூஐடி காமிக்கிறேன், நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து கூட எஸ்ஆர்எம் கூட நீங்கள் பேசி வச்சு விளையாண்டதா ரியலாக ஆனதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு கிளிப்பை நீங்களே பார்த்துருப்பீங்க. எஸ்ஆர்எம் ப்ரோ அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யூஐடி போட்டு நீங்களே ரெக்வஸ்ட் கொடுத்து போய் அவங்களுக்கு கேட்டுவங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுக்காட்டி நீங்கள் யூஐடி போட்டு ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆப்போசிட்டில் இருந்த 4 பேரில் நானும் ஒரு ஆள் தான். அந்த இடத்துல என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் சரி நம்ம 4 பேர் இருக்கோண்டா, அவர் ஒருத்தர் தானடா ஈஸியாக அடிச்சாலாண்டா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அவர் அடிக்கிற எல்லாமே ஒன் டாப் வெறித்தனம் அடிக்கிறாரு, எங்கள் டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு, வராது பட்டு 4 பேருக்கு ஒன் டாப் தான் அடிக்கிறாரு. அந்த இடத்துல எங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில்ல வச்சுட்டு அவ்வளோ எதுக்கு பேசிடலாம்னு அவசியமே இல்லையே. ஸோ நான் நிறைய மேட்ச் அவரை பார்த்துருக்கேன், வெறித்தனமாக ஒன் டாப் அடித்து நிறைய ஸ்குவாட்லாம் வைப் பண்ணியிருக்காரு. நான் சும்மாலாம் சொல்லலை, நான் நிறைய ஸ்பெட்லையும் பார்த்துருக்கேன், அவர் டீம்லையும் போய் பார்த்துருக்கேன். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோ பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவர் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த மாதிரி அடிக்கிறான்னு தெரியல. வெளியே இருந்து 1000 பேர் 1000 வேணால் சொல்லலாம், அது உள்ளே இருந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும். சரி ஓகே எனக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்துனே கொஞ்சம் இதாகிடுச்சு, அதுக்காண்டி நான் இப்பயே வீடியோ போட்டேன். சரி அடித்தவன் சொன்னால் தான் கேட்க மாட்டீங்க, அடி வாங்கினவன் சொன்னதாச்சும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் அந்த ஒரு வீடியோவில் சொல்லும் போதே மனசு கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவர் அந்தளவு கேம் பிளே பண்ணி வெளித்தனமாக வீடியோ போட்டாலும் கீழே 4 பேர் வந்துடுறாங்க, இது ஒரு ஸ்கிரிப்ட் வீடியோ அப்படின்ட்டு அது அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய கேம் பிளே பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்ட்டு தான். இப்போ நான் ஆப்போசிட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியும் அவர் ஸ்கிரிப்டட் வீடியோ போடலன்ட்டு, இதே அவங்க பாதி பேர் தெரியாது, அவங்க எனக்கு என்னென்னு என்ன வேணால் அடிச்சுடலாம். ஆனால் அது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கேம் பிளே விளாண்டு இப்படி போடும்போது அவன் எவனோ ஒருத்தர் வந்து சொல்கிறான்னு அதை வந்து நீங்கள் கேட்டுருக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெளித்தனமான பிளேயரு நான் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிளேயரில் இவரோட கேம் பிளே நான் நேரடியாக பார்த்துருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன், அதுக்காண்டி நான் சொல்கிறேன். முடிஞ்சால் அவர் சீக்கிரம் 1 மில்லியன் அடிக்க கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே எஸ்ஆர்எம் ஓபி அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுவேன். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ், லவ் யூ ஆல்.